அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பன் தனியுருவன் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம தொடர்ந்து நிறைய விழிப்புணர்வு வீடியோக்கள் பார்த்துக்கிட்டு வரக்கூடியது நம்முடைய வழக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு தகவல், கண்டிப்பாக அந்த தகவல் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். என்ன தகவல் அப்படின்னா, பொதுவாகவே நம்மளுடைய சேனலில் நம்ம நிறைய நண்பர்களை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வரோம். நிறைய பேரை நம்ம வந்து நேரடியாக சிறப்பு வீடியோலாம் நம்ம வந்து எடுத்து பதிவு பண்ணிட்டு வரோம். நமக்கு என்ன ஒரு எண்ணம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நிறைய இயக்கங்கள் அமைப்புகள் இருக்குது, நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்து செய்கிறாங்க. அப்படிங்கிறப்போ வந்து ஆனந்த விகடன் விருது நம்ம அனைவருமே கேள்விப்பட்டிருப்போம். 2022 டாப் 10 இளைஞர் விருது வந்து மதுரை மாவட்டம் கம்பூர் ஊராட்சி இளைஞர்களுக்கு வந்து வழங்கப்பட்டது. இந்த தகவல் அனைவரும் சமூக வலைதளங்களில் நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த இளைஞர்களுடைய செயல்பாடு மிகப்பெரியது, அதனால தான் அவங்க வந்து ஆனந்த விகடனில் டாப் 10 இளைஞர் விருது வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஆனந்த விகடன் அப்படிங்கிறது நிறைய நண்பர்களுக்கு தெரிஞ்ச அந்த விருது, சினிமா ஹீரோக்கள் வாங்கக்கூடிய அந்த விருதில் ஒரு இளைஞர்கள் சார்பாக இவங்க வாங்கியிருக்கிறது அனைவருக்கும் சந்தோஷம். ஏன்னா இவங்க தான் ரியல் ஹீரோ. அந்த கம்பூர் ஊராட்சி இளைஞர்கள் வந்து தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அப்படிங்கிற நம்முடைய ஊருக்கு நம்மளை பார்க்க வந்திருந்தாங்க. நான் வந்து வாசுதேவநல்லூர் அர்த்தநாதீஸ்வரர் கோவில் கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து லொக்கேஷன் அனுப்பியிருந்தேன். வந்தாங்க, என்னுடன் தம்பிமார்கள் நிறைய பேர் இருந்திருந்தாங்க. ஏன்னா வந்து அவங்கள நான் சந்திப்பதை விட நம்முடைய தம்பிமார்கள் சந்திக்கணும், அவங்கள்ட்ட வந்து நிறைய கருத்துக்கள் தெரிஞ்சுக்கிடணும், நம்ம பகுதியில் நம்ம இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் சந்தித்தோம். தம்பிக்கிட்ட நிறைய பேர் பேசினாங்க. நண்பர்கள் ஒரு 5 பேர் காரில் வந்திருந்தாங்க. நிறைய கருத்துக்களை முன் வச்சாங்க. எப்படி வந்து ஜாதி மதம் கடந்து எப்படி வந்து ஒரு இளைஞர்களாக செயல்படணும், தேர்தல் விழிப்புணர்வு எப்படி இருக்கணும், அரசியல் களம் எப்படி நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிற தகவல்கள் நிறைய சொன்னாங்க. தம்பிகள் நிறைய அது சம்மந்தமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கோயிலை போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நான் அந்த கோயிலுடைய சிறப்பை நான் வந்து சொல்லியிருந்தேன், தமிழ்நாட்டிலே 2 இடத்துல தான் இருக்குது அர்த்தநாதீஸ்வரர் அப்படின்ட்டு. அப்புறம் போய் கோயிலை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு உள்ளே போய் சுற்றி பார்த்து சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். நிறைய கருத்துக்கள் முன் வச்சாங்க. டாப் 10 இளைஞர் விருது பெற்ற கம்பூர் ஊராட்சி இளைஞர்கள் வாசுதேவநல்லூருக்கு வந்து கோவிலுக்கு சென்று தரிசனம் பண்ணிவிட்டு என்னையும் என்னுடைய சேர்ந்த தம்பிகளையும் சந்தித்து நிறைய கருத்துக்களை பரிமாறிக்கிட்டது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. கண்டிப்பாக இது வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு இயக்கமாக அமைப்பாக ஒரு ஊரில் ஒரு சின்ன ஒரு குழுவாக தொடங்கி 100 கிராமம் வரைக்கும் சென்று கிட்டத்தட்ட அந்த விருது வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்று தமிழகம் முழுவதும் அப்படி ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்குது, அப்படி ஒரு செயல்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும்போது அவங்க நம்ம ஊருக்கு வந்து நம்ம தம்பிமார்களுடன் பேசி அவங்க கருத்துக்களை தெரிவித்தது அப்படிங்கிறது மிக ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷமான நிகழ்வு அருமையாக இருந்துச்சு, அதை தான் நான் அவங்களுக்கு வந்து பதிவு பண்ணலான்னு இருக்கிறேன். இது போன்ற நிறைய நண்பர்களை நம்ம சந்திக்கணும், அவங்களுடைய கருத்துக்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடணும், அவங்களுடைய அனுபவம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அப்போ தான் நம்ம பகுதியிலையும் நம்ம நிறைய மாற்றங்களை வந்து உருவாக்க முடியும். இந்த நிகழ்வு மிகவும் சந்தோஷமான நிகழ்வாக இருந்துச்சு. அது மட்டுமல்ல, நம்முடைய தனியுரன் யூடியூப் சேனல் சார்பாக அந்த இளைஞர்களை அவங்க ஊர்லேயே நம்ம போய் பார்த்து பேட்டி எடுக்க இருக்கிறோம். கண்டிப்பாக அதையும் நம்முடைய சேனலில் நம்ம வந்து பதிவு செய்ய இருக்கிறோம். நீங்கள் அவங்ககிட்ட ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கிடணும், அவங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் கீழே நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கள். அந்த கேள்வி அந்த தகவலை நான் அவங்க முன்னாடி வைக்கிறேன். அவங்ககிட்ட வந்து நம்ம நிறைய தகவல்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடலாம். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டு வேறு தகவல்களும் நம்ம வந்து சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.